மட்டும் பிரச்சனை. இதை பத்தி தான் அடுத்து ஆக்சுவலா கேட்கலாம்னு இருந்தேன். நீங்க அதை பத்தி தொட்டதுனால அப்படியே கண்டினியூஸா கொண்டு வந்துடலாம். இப்ப வந்து அப்பியரன்ஸ் அப்படின்றது இந்த ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவா ஒண்ணு இருக்கு. இப்போ அப்பியரன்ஸ் இருந்தா மட்டும்தான் நியூஸ் ஆங்கர் ஆக முடியுமா? நீங்க சொல்றது மக்கள் ஏற்பாங்களா அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அப்பியரன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆங்கர் ஆக முடியுமா, இல்ல மற்ற தகுதிகளும் இருந்தா கூட நம்ம ஆயிட முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களை யாராவது நீங்க டைரக்டா பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மற்ற தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எல்லா தகுதிகளையுமே வச்சுதான் எடுப்பாங்க. சில இடங்களில் சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்பியரன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிற இடங்களும் இருக்கதான் செய்யுது. மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, அழகு அப்படிங்கறத மட்டுமே வந்து இப்ப மக்கள் ஏத்துக்கிறது கிடையாது. அழகோடு சேர்த்து அறிவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. என்னதான் வந்து ஒரு ரொம்ப அழகானவங்களா இருந்தாலும் கூட, அறிவுபூர்வமா அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா மக்கள் கிட்ட வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது, அவங்க போய் சேர மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியுது இந்த செய்தியை வந்து. ஏன்னா அவங்களே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, என்ன இப்படி படிக்கிறாங்க, இப்படியா படிப்பாங்க, இப்படியா நியூஸ் வாசிப்பாங்க, இதை இப்படி சொல்லியிருக்கணும், இதை இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாத்துக்குமே வந்து சிரிச்சுக்கிட்டே வாசிச்சிட முடியாது எல்லா செய்தியையும். ஒரு துக்க செய்தியை கூட வந்து சிரிச்சுக்கிட்டே வாசிச்சிட முடியாது. சோ அப்படி இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால வெறும் அழகு மட்டுமே வந்து இதுக்கு போதுமானது அப்படின்னு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப நிறைய கேமரா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து பளபளன்னு காட்டுற கேமராக்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால இதுல அழகுன்றது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் சில இடங்களில் அப்படி இருக்கதான் செய்யுது. அதையும் தாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்காங்க, எவ்வளவு அழகா நியூஸ் பிரசன்ட் பண்றாங்க, எவ்வளவு அழகா உச்சரிக்கிறாங்க, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கு, இது எல்லாமே சேர்ந்துதான் மக்கள் பாக்குறாங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதனால இப்போ நிறமா இருக்கணும், ரொம்ப கலரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது எம்ஜிஆர் காலத்துல வந்து நல்லா வெள்ளை வெள்ளையே இருக்கிறவங்க சொல்ல மாட்டான்ற மாதிரி, வெள்ளையா இருக்கிறவங்க நல்லா நடிப்பாண்டா அப்படின்ற மாதிரியான ஃபீல்ட் எல்லாம் மலையேறி போச்சு அந்த காலமெல்லாம். அதே மாதிரிதான் இதுலயும் இப்பவும் பாத்தீங்கன்னா, மாநிறமா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் முன்னணியில நிக்கிறாங்க. அதனால இங்க நிறம் அப்படிங்கிறது ஒரு தடையாவோ, அழகு அப்படின்றது ஒரு தடையாவோ இந்த ஃபீல்டுக்கு இல்ல. ஆனா ஒரு தோற்றம் அப்படின்றது நல்ல திருத்தமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. என்னதான் விஷுவல் மீடியா அப்படிங்கிறப்போ ஒரு தோற்ற பொழிவு அப்படின்றத வந்து நான் பியூட்டி அப்படின்னு நான் பார்க்கல, அதை நான் பார்க்கல. ஒரு நம்ம சொல்லுவோம்ல, பார்த்த உடனே நல்ல திருத்தமான முகம் பா அப்படின்னு இன்னும் சொல்லுவாங்க. கிராமத்துல கருப்பா இருந்தாலும் நல்லா களையா இருக்கு முகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரியான இதெல்லாம் இதுல இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குதான் செய்யுது. இப்போ நீங்க சொன்னதுனால இந்த நீங்க இந்த ஸ்கிராச்ல இருந்து வந்த அப்படின்னு சொன்னீங்க, அதாவது ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துதான் நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் டிபேட் கண்டக்ட் பண்றதாலும் சரி, பிரசன்டரா இருந்தாலும் சரி, இது என்ன தெரியுதுன்னா, ஒரு எந்த இந்த ஃபீல்ட்ல வரணும்னா அந்த ஸ்கிராச்ல இருந்து வர வேண்டியது இருக்கு, எடுத்ததுமே வர முடியாது அப்படின்ற பாரு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்த அந்த நியூஸ் ரீடிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆங்கரிங்கா இருந்தாலும் சரி, அப்போ அந்த டிஜிட்டல் மீடியா, அந்த அந்த கேமராஸ் லைட்டிங்ஸ், அது மத்தியில நீங்க அந்த உட்கார்ந்த போது உங்களுக்கு இருந்த ஃபீல் என்ன? அதாவது நான் வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி 2007 இருந்து பிரிண்ட் மீடியால இருக்கேன். கருஞ்சட்டை தமிழர் பத்திரிகையில நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுல கட்டுரைகள் எழுதுறது, அது எல்லாமே வந்து டெஸ்க் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் ஒர்க், இன்னும் நிறைய ஃபீல்டு ஒர்க்கும் நான் சொன்ன மாதிரி ஃபீல்டுல போய் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். சில கூட்டங்கள் போயிட்டு அதை ரிப்போர்ட் பண்றது இதெல்லாமே கூட பண்ணியிருக்கேன் நானு. விஷுவல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் முதல்ல வந்து போனது ஆனேர்ல வந்தது அப்படின்றது, விஷுவலா ஒரு சேனல்ல ஆனேர்ல வந்தது அப்படின்றது கேப்டன் நியூஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஓகே, கேப்டன் நியூஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்ப வந்து அங்க என்னுடைய நண்பர் ஆசை தம்பி இருக்கிறாரு, இருந்தாரு அந்த சேனல்ல, இப்பவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை தொலைபேசி கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவும் விஷுவல் மீடியால எல்லாம் நான் பண்ணதில்லை, அதோட நான் முயற்சி பண்றேன், வர்றேன், நீங்க பாருங்க. ஏன்னா உங்களுக்குன்னு அந்த இதுக்குன்னு விஷுவல் மீடியாவுக்குன்னு ஒரு ஃபேஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு முகரக்கட்ட நம்ம எதுவா இருக்கா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன், போய் நான் நினைச்சேன் முதல்ல வர சொன்னாரு, போகும்போது சரி நம்ம கிட்ட பேசுவாங்க, ஏதாவது கேட்பாங்க, அல்லது மேக்கப் டெஸ்ட் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாப்பாங்க அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு தான் போனேன். மேக்கப் எல்லாம் போட்டாங்க. நான் எப்பவுமே, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியா மேக்கப் போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா நம்ம இருந்தது எல்லாமே வந்து முழுக்க பெரியாரிஸ்டா இந்த மாதிரி கூட்டங்கள் இப்படியே இருந்துட்டு
ரொம்ப மேக்கப் போட்டுக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸூரியா பண்ணிக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத விஷயம். கிடையாது. அங்க போன உடனே வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் ரூம்ல உட்காந்து போட்ட உடனே ஐப்ரோ எல்லாம் பித்திட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணனே தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் போடாதீங்க. இல்லம்மா இதெல்லாம் போட்டாதாம்மா கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு. பரவாயில்லண்ணே இதெல்லாம் நீங்க ரொம்ப லைட்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் அங்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்த உடனே லைவ் எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல, ஆனா எடுத்தவொடனே உட்கார வச்சுட்டாங்க. அது வந்து என்னன்னா செய்தித்தாள்கள் குறித்த அந்த இது, தினமும் எல்லா சேனல்லையும் காலையில செய்தித்தாள்கள்ல வர செய்திகள் குறித்து பேசுறாங்க இல்லையா, வந்து நாடும் ஏடும் அப்படின்னு வர்ற மாதிரி, அதுல கேப்டன் நியூஸ்ல வந்து அச்சில் வந்தவை அப்படின்னு அதுக்கு பேர், அந்த நிகழ்ச்சிக்கு பேரு. அதுல ஒரு ஆங்கர் இருப்பாங்க, ரெண்டு கெஸ்ட் இருப்பாங்க. சோ அப்ப வந்து உட்கார வச்சாங்க, சரின்னு நானும் உட்கார்ந்துட்டேன். ஆனா அது லைவா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். அப்போ அதுல இருக்கிற செய்திகள் எல்லாம் வந்து ஆங்கர் கேக்க கேட்க, இந்த இந்த நியூஸ் இப்படி வந்திருக்கேன், இதனுடைய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேக்குறப்ப நான் வந்து யூஸ்ஃபுல்லா பேசுவேன். எனக்கு முன்னாடி கேமரா இருக்குன்றதே எனக்கு வந்து மறந்துருச்சு, கேமரா இருக்கு அப்படிங்கறத நான் யோசிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா கேமராவை நான் பார்க்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே வந்து ஏதோ ஒரு மூணு பேர் உட்காந்து பேசுறோம்ப்பா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. சோ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க அது வந்து லைவ்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆமா, அப்ப வந்து திரும்ப ஆசை தம்பிக்கு போன் பண்ணி, ஓகேவா நான் வந்து பண்ணலாமா, இது பிடிச்சிருக்கா பண்ணலாமாவா, அத போயிடுச்சு ஒரு நிகழ்ச்சி ஆன் ஆயிரல அப்படின்னு. அட பாவீங்களா இப்படி சொல்ல, அவங்க எல்லாம் வந்து போய் ஒரு ஒரு ஆட பலி கொடுக்கலாம் தெரியாம ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதானே ஏ ஒரு கேமரா பேர் இல்ல எதுவுமே இல்ல, நீங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, எங்க கேமரா முன்னாடி இருக்குன்ற நினைப்பே எனக்கு இல்ல, ஏதோ நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சேன் அப்படின்னு. சோ அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தேன் அந்த கேமரா முன்னாடியே. இயல்பாவே வந்து கேமரா ஃபியர் அப்படின்றது இல்லைன்றது எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. ஓ நமக்கு கேமராவை பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ரெக்கார்டிங்கை விட எனக்கு லைவ் தான் வந்து ரொம்ப இயல்பா வரும். நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு சில ரெண்டு மூணு டேக் அப்படி கூட போகும், ஆனா லைவ் வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஆனா லைவ் வந்து ரொம்ப இயல்பா மக்கள் மொழியில பேசும்போது அது போய்கிட்டே இருக்கும், அது ரொம்ப பிடித்தமானது எனக்கு லைவ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பேசலாம் வாங்க அப்படின்னு ஒரு விவாத நிகழ்ச்சி இருக்கும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கரா உட்கார வச்சிருவாங்க என்ன, ஓகே அதுலயே. ஆமா, சோ அப்படி வந்து கூட நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட அனுபவம்னு பாத்தீங்கன்னா பொதிகை சேனல்ல, அப்ப நான் வந்து ஃப்ரீலான்சரா நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்ப வந்து சுபவி சாரோட பத்திரிகையில நான் எங்க அமைப்பு பத்திரிகையில இருந்ததுனால எனக்கு அந்த சுதந்திரம் இருந்துச்சு. எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் நீங்க அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருப்பாரு. அதனால என்ன பண்ணோம்னா கேப்டன் நியூஸ்ல பண்ணிட்டு இருந்த அதே டைம் சைமல்டைனியஸா நான் என்ன பண்ணேன்னா பொதிகையிலையும் நான் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தேன். பொதிகையில வந்து அவர் பன்னீர்செல்வம் சொல்லிட்டு ஒரு சாரு, அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுல நிறைய, அதுல முதல்ல நான் பண்ணது வந்து கவிஞர் பொன்னடி யானை வந்து நேர்காணல் எடுத்தேன் நான். மிகப்பெரிய ஒரு கவிஞர் பாரதிதாசன், எப்படி வந்து ஒவ்வொரு பரம்பரை கவிஞர்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மிக முக்கியமானவர் கவிஞர் பொன்னடியானவர்கள். அவரை தான் வந்து நான் நேர்காணல் எடுத்தேன். ரொம்ப நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பாராட்டினார் அவரும். அதுக்கப்புறம் சில அரங்கத்துக்குள்ள, அது வந்து அவுட்டோர் ஷூட், அது வந்து வெளியில. அதுக்கப்புறம் வந்து நிறைய சிறப்பு நாட்களுக்கான அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் பொதிகையில. இன்னும் சொல்ல போனா ஆல் இந்தியா ரேடியோல வந்து பண்ணியிருக்கேன், அனைத்திந்திய வானொலி நிலையம் சென்னையில வந்து விளையாட்டெல்லாம் வந்து நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு பத்தி, பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு பத்தி நான் பேசியிருக்கேன். அது எல்லாமே வந்து நான் சின்ன பிள்ளையில நான் விளையாடினதான், கோலி குண்டு விளையாடினது, பம்பரம் விளையாடினது, அப்புறம் வந்து கிட்டிப்புள் விளையாடினது, தாயம் விளையாடுறது, தட்டாங்கல் விளையாடுறது, அப்புறம் வந்து பாண்டி விளையாடுறது, இந்த மாதிரியான ஒவ்வொரு பச்சை குதிரை தாங்கிறது, இப்படி என்னெல்லாம் நான் விளையாடினேனோ எங்க ஊர் களத்து மேட்ல, அது எல்லாத்தையுமே நான் அதுல வந்து பேசினேன். அது ரொம்ப லைவ்லியா இதுவா வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு 2 நாட்கள் நான் வந்து பேசினது, அதை சின்ன புத்தகமா கூட போட்டிருக்கேன் ஆல் இந்தியா ரேடியோல. எனக்கு இது தொலைக்காட்சியை விட வந்து ரேடியோல பேசுறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தனி அறையில நம்ம மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்போம், முன்னாடி ஒரு மைக் இருக்கும், பெரிய ரூமா இருக்கும், நாமளே பேசிட்டு இருக்கிறது, அது ஒரு விதமான ஒரு அனுபவம், அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி வந்து என்னுடைய அனுபவங்கள் இப்படி பல இடங்கள்லயும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சேனலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டாஃபா போனது அப்படின்றது பாலிமர்ல, ஒரு 8 மாசம் அங்க நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் டிவிக்கு வந்தேன். அப்ப எனக்கு அந்த வாய்ப்பை முதல்ல நான் கலைஞர் டிவிக்கு வரும்போது அங்க செய்தி ஆசிரியரா இருந்தவர் வந்து திரு தாயல், அவர் வந்து நீண்ட, மிக நீண்ட, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஒரு ஊடகவியலாளர் தாயல் சார் வந்து.
அவர் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. நீங்க இந்த நிகழ்ச்சி நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. பண்றேன் சார் அப்படின்னா சரி பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் மக்களின் குரல் இது மாதிரி ஒவ்வொன்னையும் வந்து அவர் தான் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரு. நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த வாய்ப்பை வந்து விடாம புடிச்சுக்குவேன். சோ இப்படிதான் வந்து என்ன நான் டெவலப் பண்ணிட்டேன். நிறைய சிறப்பு கதைகள் எல்லாம் வந்து தொகுப்பு எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பல்வேறு தளங்களில் எனக்கான அனுபவம் வந்து கிடைச்சதுக்கு காரணம் பேராசிரியர் சுபவின் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து வெறும் பிரிண்ட் மீடியா இதுல மட்டுமே நின்றுட்டா தான் அடுத்து வரப்போகின்ற உலகம் அப்படின்றது வந்து பிரிண்ட் மீடியா கையில கிடையாது, விஷுவல் மீடியா தான் வந்து அதை கையில எடுக்க போகணும். நல்ல அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சி இந்த விஷுவல் மீடியாவுக்குள்ள தள்ளி விட்டது வந்து அவர் தான். மேடம், இப்போ உங்களோட அந்த ஃபுல் ஸ்டோரியை சொல்லியிருக்கீங்க.